ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த விபத்தை பார்க்க போறோம்னா 12th மேக்ஸ் இம்பார்ட்டன் விஷயம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 12th மேக்ஸ்ல ஏற்கனவே 5 மார்க் வந்து கொஸ்டின் போட்டிருப்போம் கம்புக்குள்ள இருந்து. அந்த கொஸ்டினை வந்து பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல 2 மார்க் 3 மார்க் கூட கம்பு இருக்கு, டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் கொடுக்க போறேன், அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இது வந்து இங்கிலீஷ் மொழியத்துக்கு இருக்கும், தமிழ் மொழி ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயே பொறுத்துப்பாங்க, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. எக்ஸசைஸ் 1.1 பொறுத்த வரைக்கும் 1வது, 2வது, 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது, 10வது, 11, 12, 13 இது மட்டும்தான் 3 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதை நோட் பண்ணாலே போதும், மேக்ஸிமம் 3 மார்க் கட்ட பண்ணிடலாம். இதே இதில் 2 மார்க் PDF இருக்கு, அது ரெண்டுமே டவுன்லோட் லிங்க் வந்து இன்ஃபர்மேஷன் பாக்ஸில் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க, பயனுள்ளதாக இருக்கும். இதே இதில் கடைசியில் அடுத்து இன்டீரியர் டாபிக் என்ன கேட்கலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து 1 மார்க்கு 3 மார்க் கிரியேட்டிவ் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இதே இதில் இது 5 மார்க், இது வந்து 2 மார்க் உள்ளது. இது ரெண்டு மூணுமே டவுன்லோட் பண்ணி வந்து ரிப்ளேஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மறக்காம டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, இதையும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் கொடுக்க போகிற வினா வந்து 70-80% எடுத்தால் மார்க் போகுதுன்னு நினச்சிங்கன்னா இதை வெற்றியில் யூஸ் பண்ணலாம். கொஸ்டின் ஈஸியாக கேட்டாங்கன்னா 90 மேலே எடுக்கலாம். லாஸ்ட் இயரில் கொஸ்டின் டஃப்னாங்க, இருந்தாலும் இந்த மெட்டீரியலேருந்து படித்தோம்னா 80 மார்க் கிட்ட ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேயா, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வரும், 75 மார்க் வரைக்கும் எல்லோரும் எடுக்கிற மாதிரி ஈஸியாக கேட்பாங்க. அதுக்கு மேலே படி சென் மார்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும்னா நம்மளோட எஃபர்ட்டை பொறுத்தா இருக்குது. 70 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பி போகலாம், அதுக்கு மேலே நம்பணும்னா நீங்கள் ஃபுல் சாப்டர்னு பார்க்கணும். ஓகேயா, ஃபுல் சாப்டர் பார்க்க முடியாட்டி நான் சொல்ல போகிற சாப்டர்ஸையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வால்யூமில் 1வது சாப்டர், 2வது சாப்டர், 3வது சாப்டர், 4வது சாப்டர், இந்த 4மே ஈஸியான சாப்டர். அதே மாதிரி செகண்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா 8th லெசன், 11th லெசன், 12th லெசன், இந்த 8 சாப்டருமே ரொம்ப முக்கியமான ஈஸியாக புரியுதுக்கான கான்செப்டோட இது முக்கியமான சாப்டரு. இதை பார்த்தாலே போதும், 2 மார்க் 3 மார்க்கில் மேக்ஸிமம் 4 வரை கட்ட பண்ணிடலாம், 4 to 5 வரை கட்ட பண்ணிடலாம். ஈஸியாக கேட்டாங்கன்னா கட்ட பண்ணிடலாம், கொஞ்சம் கஷ்டமாக கேட்டாங்கன்னா 3 வரை கட்ட பண்ணலாம். ஓகேயா, அது போக மற்ற லெசனுக்கு இதில் கொடுத்துக்கிற இம்பார்ட்டன் படிங்க. ஓகே, இதில் கொடுத்த இம்பார்ட்டன்ட்லாம் ரொம்ப முக்கியமானது, இதை ஃபுல்லாக பார்த்துருங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது லாஸ்ட் 2 இயர்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இந்த மெட்டீரியல் தான் உங்களுக்காக கொடுத்துருக்கோம், மறக்காமல் பார்த்துக்கோங்க. இது போக பாசிபிள் 5 மார்க்ஸ் என்ன இருக்கும் சொல்லி தனியாக கொடுத்துருக்கோம், அதையும் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சேனல்லேருந்து கொடுக்கப்பட்ட பாஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸு, ஏற்கனவே 5 மார்க் போட்டிருப்போம், அதுலேயும் மாடிஃபை பண்ணி முக்கியமானது கொடுத்துருக்கோம். ஏன்னா அது அதிகமாக இருக்குது, நீங்கள் அதுக்காக இதை கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லெசனை பொறுத்த வரைக்கும் டைல் செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்படி ஃபுல்லாக பார்க்கலாட்டி 1.4 கிராமர் விதி அதை பார்த்துருப்போம். ஒவ்வொரு வருஷமும் கிராமரில் கேட்காங்க, அந்த கிராமரில் கேட்கலாட்டி 1.3 கேட்பாங்க. ஓகேயா, அதனால் 1.3 பார்த்துச்சுக்கோங்க. ஓகேயா, இதை எக்ஸாம்பிள் வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்போம், ஆனால் இதை மட்டும் படித்தா போகாது. ஃபஸ்ட்டு லெசனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் ஃபுல்லாக படிங்க, அப்போ தான் அட்டம் பண்ணுற முடியும். இந்த கான்செப்ட் மட்டும் படிச்சாலே போதும், அட்டன் பண்ணிடலாம். ஓகே, லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன கேட்டிருந்தாங்கன்னா கிராமர் லிஸ்ட் சம் கேட்டிருந்தாங்க, இது கிராமர் விதியை பயன்படுத்த முடியுமா முடியாதா கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ணா, நீங்கள் டிடர்மென்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிங்க பார்த்தீங்களா, டிடர்மென்ஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிப்பீங்களா, ஒரு கொஸ்டினில் கண்டுபிடிச்சா அது ≠ 0 இருந்தால் கிராமரில் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவங்க கொடுத்த கொஸ்டினில் ≠ 0 வந்துச்சு, அப்போனா இந்த இருநாள் செய்ய மட்டும் கண்டுபிடிச்சி பயன்படுத்த முடியாது, இந்த ரெண்டு லைன் தான், இது எழுதுனா போதும் 5 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேயா, இந்த மாதிரி கான்செப்ட் இதை படிச்சுக்கோங்க, அப்போ தான் அட்டன் பண்ண முடியும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணுங்கள், ≠ 0 சொல்லி நீங்கள் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. நான் 2-5 மார்க்லேயும் கான்செப்ட் தான் பார்ப்பாங்க, அதனால கான்செப்ட் இருந்து எழுதிடலாம். ஓகேயா, அதுக்கடுத்து செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர், இதெல்லாம் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்பாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் இதில் உள்ள பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின் வந்து 6 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கொஸ்டின் ஈஸினா 7 மட்டம் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக தான் வரும், லாஸ்ட்டு கெமிஸ்ட்ரியும் ஃபிசிக்ஸும் கொஞ்சம் கஷ்டமாக கட்டிருந்தாங்க, அதனால் ஈஸியாக தான் இருக்கும். லாஸ்ட் இயரில் மேக்ஸை கொஞ்சம் துஸ்ட் வச்சாங்க, அதனால் துஸ்ட் வைக்க வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் எல்லா கான்செப்டும் பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துக்கிற 5 மார்க்ஸும் பார்த்துருப்பாங்க. இப்போ தான் நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாலே போதும்னு பாஸ் ஆனால் போதும் இருக்கீங்களா, அந்த மாதிரி விட்டுருங்க. ஏன்னா மேக்ஸ் மார்க் முக்கியம், மேக்ஸ் மார்க்குங்க தான் காலேஜ் நல்ல சீட் கிடைக்கும், நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும்.
அதனால மேக்ஸ் தான் உங்க மார்க்கை தீர்மானிக்க போகுது. கட் ஆஃப்ல ரெண்டு விட்டுட்டீங்கனாலும் இதுல மார்க் எடுத்தணும். முடிஞ்ச வரையும் ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. கவர் பண்ண முடியாட்டி நான் கொடுத்து காசி பார்த்துருப்பாங்க. இது கொடுத்துட்டு பார்த்து போனாலே மேக்ஸிமம் 70 மார்க் மேலே எதிர்பார்க்கலாம். ஓகே, 70 கொஸ்டின் வந்து எப்படியும் ஈஸியாக தான் வரும். நம்ம அங்கே போய் பண்ணுற எழுதுறதா இருக்குது, அந்த மூணு மணி தான் இருக்குது. எல்லாருமே எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அங்கே போய் எழுத போனோம், டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா 1 மார்க்கில் வந்து எப்படியும் டெஸ்ட் விற்பாங்க, அதனால 1 மார்க்காக நீங்கள் கவரப்படாதீங்க. புக் பக்கம் ஃபுல்லாக படிச்சுட்டு போங்க. தப்போ ரைட்டோ நீங்கள் படித்து எழுதி வந்துடுங்க, எழுதிட்டு விட்டுருங்க. அதே 1 மார்க்கும் எழுத போக்கீங்க முடியாது. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசனுக்கு பார்த்தீங்களா, அணிகள் மேட்ரிக்ஸு அதை பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் அப்படியே அடிச்சிருங்க, அதுவே வந்தீங்கன்னா நேரம் ஃபுல்லாக போயிடும். ஓகே, இந்த மாதிரி தப்பு நானும் பண்ணி 5 மார்க்கில் எனக்கு போயிருக்கு, அதனால சொல்கிறேன். ஓகேயா, அதனால் அணிகளில் பொறுத்த வரைக்கும் மிஸ்டேக் வந்துச்சுன்னா அந்த கொஸ்டினை விட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. அதிலே குறைஞ்சிங்கன்னா கண்டுபிடிக்க லேட் ஆகும். இல்லையா அந்த கொஸ்டின் அடிச்சுட்டு திரும்பி முதலும் செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் நம்ம என்ன தப்பு பட்டு நம்பிச்சிடலாம். மொதல் கடைசி வரைக்கும் குறைஞ்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம் முடியாது, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகேயா, முடிஞ்ச வரைக்கும் எந்த கொஸ்டினாலும் சரி எழுதி பாருங்கள். ஃபார்முலா ஃபஸ்ட்டு படித்து போக முடியும் பார்த்துக்கோங்க. ஓகேயா, 5th லெசன் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேட்பாங்க. இதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன் சொல்லணும்னா 4.5, 5.5, 6.1 வந்து அந்த சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அது அதுக்கடுத்து 6.7, அடுத்து 7.1, அதுலேயே 7.2 இது, அதுக்கடுத்து 9.8, 10.8 12th அந்த ட்ரூ 12th லெசனில் அந்த ட்ரூ டு தேபிள், வேற 12.1 இந்த பிடிபியில் கொடுத்துருப்போம் சம்மு, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டயர் இருந்துச்சுன்னா 8.7.8 இதை பார்த்தாலே போதும், மேக்ஸிமம் கொஸ்டின் அட்டம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட்டாக கேட்குற சாப்டர்ஸு. இதில் உள்ள எக்ஸாம்பிள் வித் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா போதும். இதில் வந்து ஒரு 4-5 மார்க் எதிர்பார்க்கலாம். ஓகே, 7 அட்டம் பண்ணுறோமா, அதில் 4 எதிர்பார்க்கலாம், குறைஞ்சது 4 எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது எல்லாம் ரிப்பீட்டாக கேட்டது, இது கோல்டன் இது முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஷார்ட் மெஜிங் மெத்தட்லாம் வீடியோவில் போட்டுருப்பாங்க, அதை பார்த்து படிச்சுக்கோங்க. பயப்படாமல் எழுதுங்க, எல்லாமே நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். திரும்பி சொல்கிறேன், இந்த வீடியோ டவுன்லிங் வந்து ரிப்பீட் பார்த்துல இருக்கு, அது கிளிக் பண்ணி டவுன் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.